தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து இப்படியோ படுவோம் யாழ்ப்பாணம் அங்கே நாங்கள் எங்கள் இடம் வந்து மயிலட்டி இப்போவும் மயிலட்டிக்கு போயல தானே மயிலட்டியால் வந்து அப்படி வந்து யாழ்ப்பாணம் இருந்து இப்போ இந்த மட்டுவிலிருந்து மட்டுவிலிருந்து இப்போ இந்த செம்பியம் பெற்றிருந்து செம்பியம் பெற்றால் திருப்பி வந்து பேரத்துறையில் இருக்கிறோம் நாங்கள் வந்து இப்படித்தான் கடற்கரையில் மீனை வரியால் தட்டி இப்படி கிடுகள் பின்னி விற்று தான் பிள்ளைகளை வளர்த்தனா அவன் சின்ன மீன்கள் எல்லாத்தையும் போட்டு மடிதானே போட்டு இழுத்து எடுத்துருவினேன் பானபடியாக மீன்கள் குறைஞ்சிரும் அதால் பிரச்சனை எங்கடையாக்கள் அப்படியான ரோலருஞ்சே ஓடுறோம் இல்லை அவன் வந்து பெரிய விலையெல்லாம் ஓடுறவன் நட்டந்தானே இங்கே இப்போ மீன் வருமானம் பற்றாக்குறேன்டா நட்டந்தானே இப்போ எல்லா செலவும் கடல்லாம் நம்பி இருக்கிறது நட்டந்தானே வருமானம் இல்லையாண்டா என்ன செய்யலாம் சாப்பிடலாமோ சாப்பிடலாம் ஒரு ஒன்று ரெண்டு இல்லை இருநூறு முந்நூறு அப்போ இந்த வலையின்ற நீட்டு வந்து இவ்வளோ இருக்குன்னு தெரியுவான் அந்த முனையில் விட்டமென்றால் இவ்வளோ தூரத்துக்கு பாத நிமிடும் அங்கே தொங்கல் நிற்கும் அப்போ அந்த 20-30 ரோலரும் அப்படியே வந்து விட்டால் எல்லாம் அவன்கிட்ட பொறுத்த உடனும் எல்லாம் வெட்டி எல்லாம் விலையும் போய் எல்லாம் போகும் அப்போ இவ்வளோ விலையும் நாங்கள் அவனை கண்டு இழுக்கிறதென்றால் அவன் வந்து 100-150 கோஸ் இஞ்சி லேடன் இஞ்சின் அப்போ அது வந்து இழுத்த உடனும் எல்லாம் விட்டுப்பட்டு போட்டு ஸ்பீட்டாக இழுத்து கொண்டு போவோம் அப்போ அவங்க வாரவங்க வந்து 10 பேர்கிட்ட ஒரு ரோலில் வருவாங்க அப்போ நாங்களும் அவங்களோட யுத்தம் செய்யலாது வெட்டி கொண்டு போடுவாங்க நாங்கள் இந்த வளத்தை பிரயோகித்தோம் வளர்த்தோம் எங்களுடைய மக்களை வாழ வைக்கிறதுக்காக நீங்கள் அங்கே முடிச்சு போட்டு இன்றைக்கு இங்கே வந்து ஒருக்கா போட்டு இழுத்து கொண்டு போனால் அவன் காணும் அவனுக்கு காணும் ஆனால் நாங்கள் பட்டினி கிடக்கிறோம் தொடர்ந்து இன்னும் 5 வருட காலங்கள் இந்த தொழில் நடைமுறைக்கு வருமாக இருந்தால் எங்களுடைய மீனவர்கள் பட்டினி சாவை எதிர்நோக்குவார்கள் என்னடா இங்கே வளம் இல்லையெல்லாம் முடிச்சுட்டாங்க 1-2 500,000 படகுகள் 2,000 அதிகமான படகுகள் வந்து எங்களுடைய வளங்களை அழித்து ஒழித்து போட்டார்கள் நேரடியாக இங்கே கரையில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது பெரிய கிராமம் வந்தது மாதிரி வருது கடல் இது இலங்கை இந்திய கடல் இல்லை இந்தோ ஸ்ரீலங்கன் மரிடைம் பவுண்டரி இல்லை இதில் தான் கச்சத்தீவு இருக்குது அதிகமான இந்திய மீனவர்களுடைய வருகை இந்த கச்சத்தீவு பகுதியை சார்ந்த இந்த சிறிய பகுதியில் தான் இடம்பெற்றிருந்தது அப்பொழுது பெரிய அளவிலான பாதிப்புகள் எங்களுக்கு இருக்கையில் யுத்தம் முடிஞ்ச 2009 ஆண்டு யுத்தம் முடிஞ்ச பிறகு இந்திய மீனவர்களுடைய வருகை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டிருக்கு விரிவாக்கம் படைத்திருக்கு உண்டு இந்த பகுதியிலிருந்து இந்த இந்த மன்னார் தென்கடல் கல்ஃப் ஆஃப் மன்னார் பிரதேசத்துக்கு இவர்கள் இந்த பகுதியிலிருந்து வருகிறார்கள் அல்லது இங்கே மன்னார் தீவு வரைக்கும் கிளிநொச்சி கரையோரம் வரைக்கும் வருகிறார்கள் இங்கே வருகிறார்கள் இந்த தீவு பிரதேசம் அதே போலையில் மடமராட்சி கிழக்கு முல்லைத்தீவு இப்போ திருவண்ணாமலை இங்கே வரைக்கும் அவர்கள் வந்து அவருடைய ஊடுருவல் நிகழ்ந்திருக்கு
அப்போ இந்திய தொழிலாளர்கள் வருகையினால் உண்டு தொழில் இழப்பு. இது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மீன் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படுத்த மட்டுமில்லை, இலங்கையின் பொருளாதாரத்திலே இலங்கையினுடைய மீன்பிடி பொருளாதாரத்திலையும் இந்த தாக்கம் ஏற்படுது. நாங்கள் நேரடியாக 2010 இந்தியாவுக்கு சென்றோம். இலங்கை தரப்பிலேயே ஒரு 23 பேர் சென்ற நாங்கள். அவர்களும் மாட்டுத்தொழில் செய்யும் வரைக்கும் சில இந்த குறுகிய கால அடிப்படையிலே இந்த இழுவைப்படகு தொழிலை செய்து அதற்கான நடைமுறைகளை மாற்றி தர வேண்டும் என்று ஒரு வருஷ அவகாசம் கொடுத்து நாங்கள் பேச்சுவார்த்தையை முடித்தோம். அந்த ரெண்டு நகலையும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் வழங்கிட்டு வந்தோம். 3 வருடங்கள் முடிந்தும் இன்று வரை எந்த விதமான நடைமுறை மாற்றங்களும் ஏற்படவில்லை. ஆனால் இதற்கு பிற்பாடும் கூடுதலான மீனவர்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே தொழில் செய்கிறார்கள். நாங்கள் இது பகுதியினரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி சில கருத்துக்களை உள்வாங்கி வடபகுதியில் ஒரு கண்காணிப்பு குழு, அங்கேயும் ஒரு கண்காணிப்பு குழு, இந்த கண்காணிப்புக்கள் சேர்ந்து இணைந்து கடற்படையோடு சேர்ந்து எங்களுடைய கண்காணிப்புடன் இணைந்து நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்தினால் ஓரளவுக்கு தீர்வு காணலாம். தனியே 2 கடற்படையை வச்சுக்கொண்டு அதை தீர்க்கிறது என்பது ஒரு சரி வராது. இருதரப்பிலையும் படித்து வேலையற்று பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். கடல் பாதுகாப்பு படையினர் அவர்களை எடுத்து அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து இந்த எல்லை பிரதேசங்களில் அவர்களை படகுகளுடன் காவல் காக்க விடுங்கள். உண்டிய படகுகள் வருமாய் இருந்தால் உடனடியாக அவர்களை மறைத்து அந்த படகினுடைய இலக்கம், அந்த படகினுடைய நிறங்கள், அந்த படகிலே எத்தனை பேர் அங்கு வருகிறார்கள் என்பதை சம்பந்தப்பட்ட சங்கங்கள் ஊடாக தெரியப்படுத்தினால் அந்த சங்கங்கள் அவர்களுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும். தொடர்ந்தும் மீனவர்கள் வகையிலே இந்த பிரச்சனை உருவாகி கொண்டும் மீண்டும் இந்த தமிழினம் அழிய விடாமல் இந்தியா மீண்டும் கவனம் எடுத்து தமிழ்நாடு அரசாங்கமும் பக்கத்துணையாக இருந்து பேச்சுவார்த்தை மூலம் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்த்து மீனவர் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் பெற எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். வேறு செய்தோ இல்லை பிளான் இல்லாத